வணக்கம்யா. நான் ஆவுடையப்பன், ஏஎம் புக் ஹவுஸ்னு இது பண்றேங்கய்யா. இந்த மதுரை புத்தக திருவிழாவுக்கு எங்களுக்கு விண்ணப்பம் கொடுத்துருந்தாங்க பதிப்பாளர் சங்கத்திலிருந்து. அது 15ஆம் தேதி கொடுத்துருந்தாங்க போன மாதம். அந்த 15ஆம் தேதி அதுக்கு உண்டான விதிமுறை எப்படி, 17ஆம் தேதி நான் பாம விண்ணப்பம் கொண்டு கொடுத்துட்டேன். அதில் முதலில் வருபவருக்கு 300 மெயின் விண்ணப்பம் போட்டிருக்கிறாங்க, அதை நான் கொடுத்துட்டேன். இன்னைக்கு நாளைக்கு கண்காட்சி ஆரம்பம்னு இன்னைக்கு இங்கே நான் வந்திருக்கிறேன். 2 அரங்குகளுக்கு விண்ணப்பம் கொடுத்துருக்கிறேன். இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு 1 அரங்கம்னு சொல்கிறாங்க. இதை நான் ஏற்றுக்கிறாமல் அவங்கள்ட்ட கேட்டால் இப்படி தான் நாங்கள் இருப்போம், நாங்கள் கமிட்டி முடிவெடுத்துருக்குறோம், அதனால் நாங்கள் அப்படி தான் செய்வோன்றாங்க. நான் மதுரைக்காரன், லோக்கல் அடிப்படையில் எனக்கு ஒரு 2 கடை கொடுத்துருக்கலாம், அல்ல 300 அடிப்படையில் கொடுத்துருக்கலாம். எதுவுமே செய்யாமல் தன் இஷ்டத்துக்கு முடிவெடுக்கிறாங்க இந்த அமைப்பில் உள்ளவங்க. அதுலேயும் குறிப்பாக இப்போ செயலாளராக பதவியில் வைக்கிற திரு முருகன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா மாவட்டத்திலையும் இதே மாதிரி தான் செய்கிறாங்க. ஏற்கனவே கலந்து கொள்ளாதவங்களுக்கு இங்கே கடை கொடுக்குறாங்க. தொடர்ந்து கலந்து கொண்டிருக்கிறவங்க 15 ஆண்டுகளுக்கு மேலே கலந்துருக்காங்க, அவங்களெல்லாம் புறக்கணிக்கிறாங்க. ஏன் இப்படிங்கிறது எங்களுக்கு புரியல. முழுமையா புறக்கணிக்கிறாங்க. அவங்களுக்கு கடையை கொடுக்கலையா? கொடுக்கலன்னா அதான் இந்த மாதிரி ஒரு கடை அவங்களுக்கு கடை கொடுக்கலாம். புதுசா வந்தவங்களுக்கு கடை கொடுக்குறாங்க. புதுசா வந்தவங்க அதாவது 50,000 ரூபாய் கட்டணும் எனக்கும் கடை கொடுக்குது, அவங்க கடமையை கட்டாதவங்களுக்கும் கடை கொடுக்குறாங்க. அது எந்த அது அவங்களுக்கு வேண்டிய ஆட்கள் கொடுக்குறாங்க. அது எங்களால் ஆதாரம் இருக்கு, நிரூபிக்க முடியும். தொடர்ந்து அது மாதிரிதான் செய்யறாங்க எல்லா மாவட்டத்திலும். இது என்ன காரணம்னா, இந்த மாவட்டத்துல கொடுக்குற புத்தகத்துக்கு வாங்குறதுக்குன்னு பண்டு கொடுக்குறாங்க. அந்த பண்டை இவங்களா இது பண்ணி இவங்களா முடிவு பண்ணிக்கிறாங்க. அதற்கு அவங்க மொத்தமா சாப்பிடணும்ன்றதுக்காண்டிதான் எங்களை எல்லாம் புறக்கணிக்கிறாங்க. குழுக்கள்ல முறைகேடு இல்லை, ஆனா இவங்க விதிமுறையே முறைகேடா இருக்கு. விண்ணப்ப படிவத்துல கொடுத்த மாதிரி 200 அரங்குக்கு தான் சொல்லி முதல்ல கொடுத்துட்டாங்க. அப்ப 200 அரங்கத்தோட நிப்பாட்டி இருக்கணும் இல்ல? ஏன் 280 அப்ளிகேஷன் வாங்குறீங்க? இதை மாவட்ட நிர்வாகத்திட்ட முறையிட்டு மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு சரியான தீர்வு சொல்லல. நெருக்கடி மாவட்ட நிர்வாகத்தோட இணைஞ்சு செய்யுங்க. ஆனா அதை எப்ப சொல்லணும்? இப்ப குழுக்கள் முறையில கிடைக்காதவங்களும் இருக்காங்களா? குழுக்கள் முறையில கிடைக்கிறதுல சொல்லிட்டாங்க. ஆனா வந்த சரக்கு இருக்குல்ல, இப்ப 2 கடைக்கு 2 கொண்டிருப்பேன், ஆனா 1 கடைக்கு தான் எனக்கு கிடைச்சிருக்கு, இன்னொரு கடை சரக்கு சும்மா நிக்குது. அதனால எனக்கு 25,000 ரூபாய் நஷ்டம் வருது. இந்த பொருள்களை கொண்டு வந்து திரும்ப எடுத்துட்டு போறது இது நஷ்டம் ஆளுகளுக்கு. மாவட்ட நிர்வாகம் என்ன கோரிக்கை? மாவட்ட நிர்வாகம் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா மாவட்ட நிர்வாகம் கவர்மெண்ட் வந்து நல்லா செய்யுது. அரசு வந்து படிப்பறிவை ஊக்குவிக்கணும்னு நல்லபடியா செய்யறாங்க. எல்லா மாவட்ட கலெக்டரும் நல்லா சிறப்பா செய்யறாங்க. ஆனா இவங்களுடைய அரசியலுக்கு அவங்க துணை போயிடுறாங்க, அது அதிகாரிகளுக்கு தெரியல. அது அவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். சென்னை காலையில மாவட்ட கலெக்டர் ஆபீஸுக்கு போனேன். அங்க போனதுக்கு PSR பார்த்தேன். இந்த மாதிரி விதிமுறை மீறி இருக்கு சார் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.